30,000 ரூபீஸ் பிளான் பண்ணிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து விலையை மைண்ட்ல வைக்கல. இது வந்து 14,000 ரூபாய்க்கு வாங்கினதே எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். பட் அது முடிச்ச பிறகு நிறைய பேர் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் சொன்னாங்க, நான் மெசேஜ்லாம் போட்டு அக்கா இதில் பாருங்க 12,000 தான், நீங்கள் 14,000 வாங்கிருக்கீங்க. எனக்கு இந்த ஒரு பர்டிகுலர் சாரி வந்து இவ்வளோ காம்ப்ளிமெண்ட் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்களா. வணக்கம், வெல்கம் பேக் டு தி சேனல் பி யூ டிஃபைனிங். இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது வீடு கிரக பிரவேசத்தோட ட்ரெஸ் டீடைலிங்ஸ் தான் வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போறேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து டவுட் இருந்தது. அண்ட் ஒரு சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க, அக்கா பாப்பாவோட ட்ரெஸ் எப்படி வந்து ஸ்டிச் பண்ணீங்க அண்ட் எப்படி அதை டிசைன் பண்ணீங்க அண்ட் உங்களோட பிளவுஸ் டிசைன் டீடைல்ஸ் எல்லாம் வந்து காமிங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ எஸ், நான் இன்னைக்கு வந்து எல்லாமே வந்து நான் வாஸ்து பூஜைக்கு அப்புறம் கிரக பிரவேசத்துக்கு என்னென்ன வேர் பண்ணியிருந்தேன்னு உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இந்த சாரி கட்டியிருக்கேன் இல்லையா, இந்த சாரி வச்சு நான் வந்து ஆரம்பிச்சிடறேன். இது வந்து லைக் எங்க எடுத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிறுமுகையில முத்துசுவாமி சில்ஸ் அப்படின்னு சொல்ற ஒரு கடையில தான் எடுத்தோம். ஆக்சுவலா இதோட ரேட் வந்து 14,000 ரூபாய் வந்தது. ஆனா வேற வெப்சைட்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது 12,000 வந்து போட்டிருந்தது. ஆனா பாவி அந்த இடத்துலயே நம்ம போய் 2,000 ரூபாய் ஜாஸ்தி குத்து வாங்கியிருக்கோமே அப்படின்னு மாதிரி இருந்தது. பட் எனக்கு இந்த ஒரு பர்டிகுலர் சாரி வந்து இவ்வளோ காம்ப்ளிமெண்ட் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்களா. காம்ப்ளிமெண்ட்னா என்னோட ஸ்கின் டோனுக்கு பக்காவா வந்து செட் ஆயிருந்தது. ஸோ சம்டைம்ஸ் வந்து சாரி நம்மளை டல் ஆகும், சம்டைம்ஸ் பிரைட்டன் ஆகும். இது வந்து கரெக்டா இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. நான் கார்ல இருந்து இறங்குறதுக்கு முன்னாடியே அவர் வந்து ஆல்ரெடி முன்னாடி வீட்டுக்கு போயிருந்தாரு, அவங்க ஐயர் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை ரிசீவ் பண்றதுக்கு வேண்டி அவர் அங்க போயிருந்தாரு. அப்புறம் நான் கார்ல இருந்து இறங்கணும்னு வா அப்படின்னு வந்து அவர் வந்து ரொம்ப ஆச்சரியமா பார்த்தாரு. இதே லுக் தான் வந்து எப்போ விட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட கல்யாண நாள் அன்னைக்கு காலையில வந்து ஒரு மாதிரி ஆரஞ்சு ஸ்டோன்ல வந்து சில் சாரி கட்டிட்டு ஃபுல்லா வந்து ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுட்டு அப்படியே வந்து நின்னேன் பாத்தீங்க. அந்த டைம்ல பே அப்படின்னாரு. அந்த மாதிரிதான் இந்த டைம்லயும் அதே லுக் விட்டாருன்னு, அப்புறம் நீங்களும் நல்லா ரெடி ஆயிட்டு வந்துட்டீங்க நானு அப்படின்னு, நீங்களும் நல்லா தான் இருக்கீங்க வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட்டிட்டு வந்துட்டோம். ஆக்சுவலா இந்த பர்டிகுலர் சாரி வந்து இஸ் க்ளோஸ் டு மை ஹார்ட். கல்யாண சாரிக்கு அடுத்தது இந்த சாரி, ஏன்னா அவ்வளோ ஸ்வீட் மெமரிஸ் இருக்கு. பிகாஸ் நம்ம வந்து அந்த வீடுன்னு ஒரு விஷயம் வந்து எல்லாருக்கோட கனவு இல்லைங்களா, அந்த கனவு வந்து இந்த சாரியை கட்டிட்டு நிறைவேறணும் போதே எனக்கு இது வந்து சம்திங் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். அண்ட் இது வந்து கட்டுறதுக்கும் அவ்வளோ லைட் வெயிட்டா இருந்தது, ரொம்ப ரொம்ப ஈஸியா இருந்தது. சாஃப்ட் சில்க் சாரி அண்ட் கம்ஃபர்டா இருந்தது. பிளவுஸ் டிசைன் வந்து பொறுத்த வரைக்கும் பின்னாடி ஆக்சுவலா வந்து ஒரு போட் நெக் மாதிரி, ஓகேங்களா, இந்த சாரிக்கு ஏத்த மாதிரியே இந்த மாதிரி டிசைன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட டிசைனர் கிட்ட வந்து சொல்லியிருந்தேன். அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட்ல வந்து கட் ஒர்க் மாதிரி வரும், அந்த லீஃப் எல்லாம் மட்டும் தனியா ப்ரொட்ரூடிங்கா இருக்கும். அண்ட் கையில வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு சும்மா இந்த ரேண்டமான ஒரு ஆரி ஒர்க் மாதிரி பண்ணிருக்காங்க. நான் சொன்ன இந்த பார்டர் இருக்கட்டும், ஏன்னா பார்டர் வந்து ஹைலைட்டா தெரியணும். பார்டர்ல வந்து ரொம்ப கசகசன் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொன்னா அதையும் வந்து நீட்டா பார்த்து மெயின்டைன் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த ஆக்சுவலா இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் இன்னும் நல்லா வந்து கலர்ல கொடுத்துருக்கலாம் அப்படின்னு மாதிரி தோணுது. இது கொஞ்சம் டல்லா இருக்கு அந்த ஸ்டோன் மட்டும். பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா அந்த டிராப்ஸ் மாதிரியும் வந்து கொடுத்தேன். ஆக்சுவலா ஒரு பின்ட்ரெஸ்ட்ல இருந்து இந்த ஒரு மாடல் எடுத்தேன், அதுதான் நான் வந்து தைக்க கொடுத்துருந்தேன். அண்ட் இதுல வந்து நான் ஒரு விஷயம் மட்டும் ஐ மேட் ஷுர், எனக்கு வந்து போட் நெக் போட்டா நல்லாவே இருக்காது, ஒரு மாதிரி மொக்கையா இருக்கும், ஓகேங்களா. அதனால நான் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் பிளவுஸ்க்கு வந்து பின்னாடி வந்து போட் நெக் வந்தனால முன்னாடியும் அந்த மாதிரி தான் எடுத்துட்டு போக முடியும் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்ன வேணாங்கன்னா நீங்க வந்து எனக்கு இப்படி கீழே வந்து யூஸ்வலா நார்மல் பிளவுஸ் அதே மாதிரி டெப்த்ல வந்து கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். அவங்க எப்படியோ வந்து டெப்த் கொடுத்து இதை வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க. இதுல என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து ஸ்டிச்சிங் ஃபிட்டிங் வந்து சரியா இல்லை, ரொம்ப லூஸா இருந்தது. இப்போ கூட லூஸா இருக்கு, கொண்டு வந்து கொடுக்க சொன்னாங்க ஆல்ட்ரேஷனுக்கு, பட் நான் இன்னும் கொண்டு போல. ஆக்சுவலா அந்த வீடியோல வந்து சாரி வந்து கொஞ்சம் எலகுன மாதிரி இருக்கும். அதோட ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளவுஸ் வந்து ஃபிட்டிங்கா இல்லை. கூட பாருங்க நல்லா லூஸ் எடுத்து பாருங்க. ஐ மீன் பிளவுஸ் வந்து ஃபிட்டிங்கா இருந்தா பக்காவா உங்களோட சாரி அப்படியே கன கச்சிதமா நிக்குங்க, அதை ஒரு டிப்பா எடுத்துக்கோங்க சரிங்களா. ஸோ இந்த சாரி டீடைல்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டேன். அதுக்கு இதுக்கப்புறம் பாப்பாவோட ட்ரெஸ்ஸை பத்தியும் நான் வந்து சொல்லிடுறேன். ஆல்ரெடி நான் வந்து ஒரு வீடியோல நான் வந்து காமிச்சிருந்தேன், தீபாவளி ஷாப்பிங் ஹால் வீடியோ அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுல வந்து நான் எல்லா சாரீஸும் வந்து காமிட்டே இருக்கேன், எங்க எங்க வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இது வந்து ஜெயலட்சுமி அப்படின்னு சொல்ற ஒரு கடையில வந்து சில்க் காட்டன்ல வந்து நமக்கு இந்த மாதிரி எக்ஸாக்ட் என் சாரி காம்பினேஷன்லே, அதாவது என் சாரி காம்பினேஷன் இந்த கலர் இருக்கு இல்லையா, அதே காம்பினேஷன்ல இந்த காப்பர் ஜரி ஒர்க் வச்சு நமக்கு இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. ஸ்கர்ட் வந்து
வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி pleated skirt ஓகேங்களா pleated skirt கொடுத்து அப்புறம் சைடுல வந்து பட்டன்ஸ் வச்சிருக்காங்க and இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாங்கா வந்து லட்கன் மாதிரி அதாவது இந்த இது என்ன ஹேங்கர்ஸ் ஹேங்கிங் மாதிரி கொடுத்திருக்காங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு கோனிக்கல் ஷேப்ல ஒன்னு வந்து plain material இன்னொன்னு வந்து அந்த ஜரி material plain material ஜரி material இது பார்க்க ரொம்ப கியூட்டா இருந்தது உள்ளார லைனிங் மட்டும் வந்து கொடுத்திருக்காங்க மேக்ஸிமம் அந்த சாரியில எவ்வளவு pleat எடுக்க முடியுமோ அவ்வளவு pleat எடுத்து இது வந்து ஸ்டிட்ச் பண்ணிருக்காங்க and இந்த ஒரு பாவாடை வந்து குழந்தைக்கு ரொம்ப அழகா இருக்கும் இப்ப தண்ணி குட்டி மாதிரி இருக்கறனால அவளுக்கு வந்து ரொம்ப புஸ்ன்னு போட்டா அவ ஏதோ அதுக்குள்ளாரே இருக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு அவ உடம்போட நீட்டா இருக்கணும் அப்படிதான் நான் எப்பவுமே எதிர்பார்ப்பேன் அதனால தான் இந்த மாதிரி pleat கொடுத்தேன் சோ இந்த மாதிரி pleat கொடுக்கும்போது இங்க வந்து டைட்டா இருக்கும் and கீழ வந்து அப்படியே லைக் நல்ல ஓபனா ஃப்ளோயிங்கா இருக்கிற மாதிரி இருக்கும் சோ அதனால பிளான் பண்ணேன் and அதோட border design வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துருச்சு அண்ட் ஆக்சுவலா அன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்மை தூங்கிட்டாங்க காலையில அந்த பூஜை வரைக்கும் தான் அவளால முடிச்சிருந்த முடிஞ்சது அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா மணி 7:00 பயங்கரம் தூங்கினதான் மத்தியானம் வரைக்கும் எந்திரிக்கல எல்லாம் வரவங்க போறாங்க தன்மை பாப்பா எங்க தன்மை பாப்பா இல்ல எங்க அப்படின்னு கேட்பாங்க அவன் மேல ரூம்ல படுத்துட்டு இருக்கா மேல ரூம்ல படுத்துட்டு இருக்கா அவளும் அவங்க தாத்தாவும் வந்து தூங்கிட்டே இருந்தாங்க அப்படி ஒரு கதை நடந்துச்சு அதனாலயே எங்களுக்கு ட்ரெஸ்ல வந்து நிறைய போட்டோஸ் வந்து எடுக்கவே முடியல ரொம்ப டயர்ட் ஆயிட்டா குழந்தை நான் பண்ண தப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவளை வந்து அந்த வாஸ்து பூஜை முடிஞ்ச உடனே போய் தூங்க வச்சிருக்கணும் நான் இல்லைன்னா மேடம் தூங்க மாட்டாங்க சோ அதனாலயே வந்து டிமிக்கி கொடுத்து என் கூடயே வந்து சுத்திட்டு இருந்தா அப்புறம் அக்கா கூட சுத்திட்டு இருந்தா அந்த மேக்கப் பண்றதுக்கு இதுக்குன்ட்டு அதனால தூங்குத்தன்மைன்னா நான் பாக்குறேன் நீங்க என்ன பண்றீங்கன்னு நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டே உட்காந்துட்டு இருந்தனால அவளால வந்து தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல 7 மேல அதனால டொயின்னு தூங்கிட்டா அண்ட் லாஸ்ட் ஒரு போட்டோல கூட அவங்க அப்பா தூக்கிட்டு இருப்பாங்க ஃபேமிலி பிக்சருக்கு மணி 10:00 வந்து போட்டோகிராஃபர் வந்து பாப்பாவும் இருக்கணும் அப்படின்னு சொன்னா அவங்க அப்பா வந்து தூக்கி வச்சிட்டு இருப்பாங்க இப்படின்னு தூக்கத்துல இப்படி காப்பா ஓகே ஃபைன் அந்த ஒரு கதை உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் சோ இப்போ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு டாப் வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸ் வரும் இல்லையா அந்த சாரியோட பிளவுஸ் வந்து இந்த மாதிரி ஜரி ஒர்க் கொடுத்துட்டு அண்ட் சைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா லைக் ஸ்லீவ்லெஸ் தான் அந்த ஸ்லீவ்லெஸ் நாங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது முன்னாடி மட்டும் இதே மாதிரி மட்டும் போட்டு அது நார்மல் ஆயிடும் அதனால இந்த மாதிரி ஃப்ரில்ஸ் கொடுக்கலாம் தன்மை கிட்டயும் இந்த மாதிரி இல்ல ஆக்சுவலா அந்த சாரிக்கு வர ஃப்ரில்ஸே எடுத்து அப்படியே கட் பண்ணி சைஸ்ல அந்த ஃபிளேயர் மாதிரி கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான வந்திருக்கு அண்ட் இந்த சைடும் அதே மாதிரி வச்சிருக்கோம் கை வந்து இங்க இருந்து தான் ஆரம்பிக்குது பின்னாடி இருந்து ஆரம்பிக்கல அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தது தன்மை குட்டிக்கு போட்டோடனே செம்ம கியூட்டா அழகா இருந்தது வாவ் அப்படின் மாதிரி இருந்தது அவங்க அப்பா சொன்னாங்க செம்மையா டிசைன் பண்ணிருக்க ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சாரியில அப்படியே வந்து இந்த ஒரு இதை வந்து கன்வெர்ட் பண்ணிட்டோங்க இந்த ஒரு ட்ரெஸ் வந்து கன்வெர்ட் பண்ணியாச்சு நான் வந்து நினைச்சேன் கிட்டத்தட்ட 5,000 மேல ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பட் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சாரி வந்து 1,800 அப்புறம் தேயக்குழி வந்து 1,200 டோட்டலா வந்து 3,000 நான் வந்து முடிச்சிட்டேன் நான் 5,000 ஆயிடும் அப்படின்னு நினைச்சேன் பட் 3,000 ஒரு நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ட்ரெஸ் எனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ட்ரெஸ் அமைஞ்சு வந்ததுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு காம்போ தான் அண்ட் அவருக்கு ஷர்ட் வந்து பாத்தீங்கன்னா எங்க எடுத்தோம்னு புதுசா வந்து குமரன் சில்க் பக்கத்துல சென்னை சில்க்ஸ் பிராண்ட் கிராண்டா ஓபன் பண்ணியிருந்தாங்கல்ல அங்கதான் வாங்கினோம் அங்க போனோடனே எனக்கு இந்த கலர் வந்து பார்த்து பார்த்து ரெஜிஸ்டர் ஆனதுனால இந்த கலர் அப்படின்னு உடனே டக்குன்னு அதுவும் வந்து அவருக்கு அமைஞ்சு வந்துருச்சு ஸோ அவருக்கு பெருசால எதுவுமே போகல டைமும் ஸ்பெண்ட் பண்ணல அந்த ஷர்ட் இந்த கலர் எடுத்துக்கோங்க அப்புறம் முண்டு வந்து இதை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டோம் வந்து பட்ஜெட் பிளான் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா 30,000 பிளான் பண்ணிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன் 20,000 மேல சில் சாரி எடுக்கலாம் அப்புறமேட்டு பாப்பாக்கு ஒரு 5,000 அவருக்கு ஒரு 5,000 அப்படின்னு பிளான் பண்ணேன் அப்ப வந்து பாத்தீங்கன்னா 30,000 வருது இல்லையா ஸோ 30,000 பிளான் பண்ணியிருந்தேன் பட் ஆனா நான் அதெல்லாமே பட்ஜெட் குள்ளாரே கொண்டு வந்துட்டேன் அண்ட் எனக்கு இந்த சாரி பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்தது நான் வந்து விலைய மைண்ட்ல வைக்கல எனக்கு இந்த சாரி இந்த கலர் எனக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணுமா அப்படின்னு மட்டும்தான் யோசிச்சேன் அது பக்காவா அமைஞ்சு வந்தனால இது வந்து 14,000 வாங்கினதே எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் பட் அது முடிச்ச பிறகு நிறைய பேர் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் சொன்னாங்க நான் மெசேஜ் எல்லாம் போட்டு அக்கா இதுல பாருங்க 12,000 தான் நீங்க 14,000 வாங்கிருக்கீங்க அப்படின்னு மாதிரி இருந்தது சோ இப்ப அடுத்தது சஜியோட சாரி பத்தி பார்க்க போறோம் நிறைய பேருக்கு சஜியோட சாரி காம்பினேஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாங்க சோ இதுல வந்து அது பாத்தீங்கன்னா ரோஸ் வித் வெந்திய கலர் ஓகேங்களா சோ பிளவுஸ் வந்து இந்த மஸ்டர்ட் எல்லோ கலர் பிளவுஸ் இது வந்து சூப்பரா அவளுக்கு வந்து பக்காவா அமைஞ்சு வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் பின்னாடி வந்து சிம்பிளான ஒரு டிசைன் அண்ட் கைக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லைக் இந்த மாதிரி ஜிக்ஸாக் போட்டு அப்படியே பீட் ஒர்க் மாதிரி பண்ணியிருக்காங்க கீழே வந்து ஒரு தாமரை மேல இருந்து ஒரு தாமரை ஃபேசிங் மாதிரி அண்ட் கை லென்த் வந்து எல்போ ஸ்லீவ் வரைக்கும் கொடுத்துருந்தாங்க ஆக்சுவலி சஜிக்கு வந்து ரொம்ப சிம்பிளா வேணும் ரொம்ப சிம்பிளா வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தான் நான் ஒரு டிசைன் கொடுத்தேன் பட் அவங்களுக்கு இதுதான் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து அவங்க போட்டு கொடுத்தாங்க சஜிக்கு வந்து லைக் கை வந்து அப்படியே நல்லா கிராண்டா வந்து காமிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன் பிகாஸ் பாடி வந்து அதாவது அந்த சாரியோட இது வந்து நமக்கு பிளெயினா தான் இருக்கும் பர்டிகுலரா இந்த கை வந்து
எவ்வளவு ஹெவி ஒர்க் கொடுத்தனாலும் அது ரொம்ப நல்லா கிராண்டா வந்து காமிச்சது. சோ வாஸ்து பூஜைக்கு கட்டியிருந்த ஒரு சாரியை பத்தி வந்து கேட்டிருந்தீங்க. அது போன வருஷம் தீபாவளிக்கு நான் RMKV ல 2800 ரூபா 2000 ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ளார எடுத்த ஒரு சாரி தான். நீட்டா அயன் பண்ணி ப்ளீட் பண்ணி போட்டோடனே வாவ் அப்படின்னு மாதிரி இருந்தது. சூப்பரா நின்னுச்சு அண்ட் பக்காவா இருந்தது. அண்ட் அது கூட வந்து பிளவுஸ் நான் எப்படி பேர பண்ணியிருந்தேன்னா காசு வச்ச மாதிரி, சரிங்களா? காசு வச்சு இந்த சின்ன ஸ்லீவ் வச்சு இந்த மாதிரி பஃப் எல்லாம் வச்சு பண்ணுவான்னு ஆசையா இருந்தது. அதனால இந்த மாதிரி காசு ஒர்க் பார்டர்ல வந்து கொடுத்தாங்க. பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு எம்ப்ராய்டரி மாதிரி குட்டியான ஒரு எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருக்காங்க. அண்ட் பின்னாடி வந்து நெக்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லட்கன்ஸ் வந்து வச்சிருந்தாங்க. இந்த ஆரி பிளவுஸோட விலை வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் 5000 கிட்ட வந்துச்சு. அண்ட் சஜிதும் வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் 4000 ரூபீஸ் கிட்ட வந்துச்சு. வாஸ்து பூஜை வந்து லாஸ்ட் மினிட்ல தான் வந்து பிளான் பண்ணோம். சோ அதுக்குனாலயே வந்து சரி பாப்பாக்கு ஒரு குட்டி ட்ரெஸ் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எடுத்தோம். எங்களுக்கெல்லாம் வந்து பழைய ட்ரெஸ் இருந்தது, அதை போடாத ட்ரெஸ்னால அதையே வந்து வேர் பண்ணிட்டோம். பட் தன்மை குட்டி வந்து ஸ்பெஷலா இருக்கணும் இல்லையா? எனக்கும் அவருக்கும் தன்மை குட்டிக்கு வந்து அந்த ட்ரெஸ்ஸிங் பண்ணி பாக்குறதுனா அது தனியா வந்து ரசிப்போம்னு வச்சுக்கோங்களேன். சோ அதனாலயே நான் வந்து கண்டிப்பா போய் பாக்கலாம் அப்படின்னு சொன்னப்ப அவரும் வந்து வா போலாம் அப்படின்னாங்க. அங்க போயிட்டு சும்மா ஜஸ்ட் பாக்கலாம்னு தான் பார்த்தோம். பட் இந்த ட்ரெஸ் அவகிட்ட இந்த கலரும் இல்ல அண்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு பயங்கரமா ஒரு ஃபீல் இருந்தது. சரி அவங்க அப்பா வை எடுத்துரு, இது ரொம்ப அழகா இருக்கு, குட்டிக்கு செம்ம கியூட்டா இருக்கும், தயவு செய்து எடுத்துரு அப்படின்னு வந்து சொன்னாரு. நான் வந்து வேற ஒண்ணு பாத்துட்டு இருந்தேன், அவர் இதையே கையில பிடிச்சி இதையே நின்னுட்டு இருக்காரு, ஏன்ப்பா அப்படின்னு, இதை எடுத்துக்கோ, இல்ல அதை விட இன்னும் நிறைய நல்லதெல்லாம் இருக்கு பாரு, அழகா இருக்கு பாரு, இந்த மாதிரி மாடல் சாரி டைப் மாடல் எல்லாம் இருக்கு பாரு, அதை எடுத்துக்கோ அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். அவர் இல்ல இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு, இதை மட்டும் நீ எடுத்துக்கோமே பிளீஸ் அப்படின்னாரு. இதுவும் வேணா எடுத்துக்கோ அதுவும் எடுத்துக்கோன்னு நான் சொன்னேன். ஏதோ ஒண்ணுதான் எடுக்கணும் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் சரி இதை மட்டும் எடு எனக்காக அப்படின்னாரு. சரி 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 அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பிடிச்ச மாதிரியே இந்த ஒரு பியூட்டிஃபுல் பிஸ்தா கிரீன் கலர்ல வந்து ஃப்ராக்கு, இதுல வந்து பாத்தீங்கன்னா லைக் எம்ப்ராய்டரி ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. அங்கங்க அந்த லீஃப் வந்து தனித்தனியா வந்து தெரியுது பாருங்களேன், அழகா இருக்குல்ல. சோ இது வந்து ரொம்ப நேச்சுரலா இருந்தது. அவளுக்கு இது போட்ட உடனே ரொம்ப கியூட்டா அழகா இருந்தா. அண்ட் அது மட்டும் இல்லாம இதோட டாப் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லைக் இது என்ன சொல்றது, பலூன் ஸ்லீவ் தான் நினைக்கிறேன். ஓகேங்களா? பலூன் ஸ்லீவா இது என்னது, பேர்த் ஸ்லீவ், ஏதோ ஒரு ஸ்லீவ், ஓகேவா? ஆனா இந்த மாதிரி ஸ்லீவ் வச்சது ரொம்ப பிடிச்சிருந்தது தன்மை குடிக்கு. சோ ஓகே ஃபைன், அவங்க அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரியே இதை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்தோம். அண்ட் போட்ட உடனே செம்ம குஷிங்க, குதி 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 குதின்னு குதிச்சிட்டு இருந்தா. அது பாக்குறதுக்கே செம்ம சந்தோஷமா இருந்தது. சம்திங் விச் இஸ் லைக் வெரி ப்ரெஷியஸ். ஒரு பெண் குழந்தை வளர்த்துறது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மூமெண்ட்ஸும் ஒரு ஸ்வீட் மூமெண்டா இருக்கு. வளர்றதே ரொம்ப வேகமா வேற வளர்ந்துட்டு இருக்காங்க. இந்த குழந்தைங்க எல்லாம் வளர்றது ரொம்ப ரொம்ப வேகமா இருக்கு. நம்ம காலத்துலாம் ரொம்ப லென்த்தா இழுத்துட்டு போச்சு. பட் இப்ப பாத்தீங்கன்னா அவ்வளோ குயிக்கா வந்து நாட்கள் வந்து ஓடிக்கிட்டே இருக்கு. எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு ட்ரெஸ்ஸும் வந்து வாங்கிருந்தோம். அப்பவே வாங்கி ரெண்டு லைக் ஒரு நாள் முன்னாடி தான், பிகாஸ் நம்ம ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் ஒரு சில பேருக்கெல்லாம் விட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து ட்ரெஸ் எடுக்க போயிருந்தோம். பாப்பா அவங்களுக்கும் சேர்த்து, ஐ மீன் பாப்பாக்கும் சேர்த்து எடுத்தது இந்த ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் ட்ரெஸ். ஸோ எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோட ட்ரெஸ் டீடைலிங்ஸ் எல்லாம். வாஸ்து பூஜைக்கும் கிரக பிரவேசத்துக்கும் இதுதான் எங்களோட ட்ரெஸ் டீடைல்ஸாக இருந்தது. ஸோ எல்லா டீடைல்ஸும் வந்து கொடுத்தாச்சு. நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் ஐடியா வந்து கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நல்ல நிறைய வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்ணேன். அண்ட் தென் டேக் கேர், டாடா, பை பை.